ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இன்றைக்கி ஜூன் 17 ஆனால் நம்மளோட தளபதி விஜய் தொகுதி வாரியா, அதாவது 234 தொகுதியிலையும் தொகுதி வாரியா 10th 12th வந்து டாப் 3 மாதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்து ஊக்கத்தொகைகளும் அவார்டும் அது மட்டும் இல்லாமல் சான்றிதழ் எல்லாத்தையுமே வழங்க இருக்கிறாரு அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் கொஞ்ச நாளாகவே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி ஜூன் 17 அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியாவில் நிறைய ஸ்டில்ஸை நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையுமே ஒரு மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வெளியூரில் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரையுமே ஒருங்காக வந்து ஒரு இடத்துல இணைக்கணும். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மண்டபத்தில் எல்லாரையுமே வந்து தங்க வச்சு, ப்ளஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேற்று நைட்டு உணவு, காலையில் உணவு, அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து இப்போ வந்து நீலாங்கரைக்கு வந்து வண்டலூர் வழியாக வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நீலாங்கரையில் ஆர்கேஎஸ் கன்வென்ஷன் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1500 மாணவி மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்மளோட விஜய் வந்து அவரோட வீட்டில் இருந்து கெத்தா ஸ்டைலா மாசா காரில் வந்து நல்லா நீலாங்கரையில் இருக்க ஆர்கேஎஸ் கன்வென்ஷனுக்கு வந்து இறங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பீச்சும் வந்து எல்லாருக்குமே மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி ஸ்பெஷலிஸ்ட் தானே, ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நாங்கள் கேட்காத குட்டி ஸ்டோரியாக அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறது நம்ம விஜய் சாரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாருமே வந்து யங் பீப்புள்ஸ், இப்போ தான் வந்து பசங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இதுதான் லைஃப் சூஸ் பண்ணுறதுக்கான கரெக்ட் பேத்தாக இருக்கும். இவங்க தான் வந்து நாளைய தலைமுறைகள் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு தனித்தனி நபராக கேட்டிருக்காரு. மார்னிங்லேருந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே கவனிப்பு இருந்துருந்துச்சு, எதனா குறைகள் எதனா இருந்துச்சா, எங்களோட ஆட்கள் யாராவது அவங்ககிட்ட ரூடாக ரகுடாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கேரிங்காக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேரால் வந்து அடுத்த படிப்புக்கு வந்து காசு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பணத்தால் பின்தங்கின குடும்பங்களாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பையும் அவங்களுக்கான ஊக்கத்தொகையும் பணத்தொகையும் மொத்தமே வந்து எங்கள் நிர்வாகமே வந்து ஏற்றுக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து அடுத்த படிப்புக்கு படிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி மாணவர்கள் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மதிய உணவுலேருந்து காலையில் உணவுலேருந்து நேற்று நைட்டு இரவு உணவு வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளோட மக்கள் இயக்கம் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சில பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சாரோட அரசியல் படியோட இது முதல் படியாக இருக்குமோ அப்படின்ற நிறைய குழப்பங்களும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம விஜய் சாரோட மக்கள் இயக்கம் தொகுதி வாரியாக தொழில் வாரியாக மக்களை நல்லா பிரித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. போன தேர்தலில் கூட நியர்பை வெற்றியை வந்து பார்த்துருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக இது விஜய் சாரோட ஒரு அரசியல் படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த மீட்டிங் ஃபுல்லாக முடிந்து வெளியே வரத்துக்குள்ளே எல்லாமே டீட்டெயிலாக வெளியே வந்துடும் தான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சொல்லடா கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.